हेलो फ्रेंड्स वेलकम टू स्वीटी स्पाइसी होम இந்த வீடியோல திருவையாறு அசோகா எப்படி செய்யறதுன்னு பாப்போம் திருநெல்வேலிக்கு அல்வா எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி திருவையாறுல அசோகா ரொம்ப ஃபேமஸ் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்போம் பாசிப்பயிறு 150 கிராம் சர்க்கரை 250 கிராம் கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு 10 கிராம் நெய் ஹோம்மேட் நெய் இப்போதான் காய்ச்சினது ரெட் ஃபுட் கலர் ஏலக்காய் பொடி சிறிதளவு இப்ப pan அடுப்புல வச்சி லேசா சூடானோனே நம்ம இந்த பாசிப்பயரை வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும் தேவையில்ல ஒரு 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும் குக்கர்ல அடியில தண்ணி ஊத்திட்டு அந்த பாசிப்பயிர் அதல வச்சி நீங்க 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சம் மூழ்கற அளவு இருக்கணும் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க ஒரு 15 நிமிஷம் ஆகும் அது நல்ல மைய வேகணும் அப்பதான் வந்து அசோகாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குள்ள நம்ம இடையில கோதுமை மாவை வறுத்து வச்சிப்போம் வறுத்திட்டு தான் அது போட்டா கொஞ்சம் நல்ல வாசம் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பையும் வறுத்துக்குவோம் அது கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்திட்டு அதையும் பவுல்ல மாத்தி வெச்சுக்கோங்க அதுக்குள்ள ஸ்டீம் முடிஞ்சிருக்கும் அதுல இப்போ தரந்து பாப்போம் அத நல்லா கடஞ்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் உங்களுக்கு திப்பி திப்பியா இருந்ததுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு எவ்வளவு ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியுமோ அத மாதிரி அரைச்சுக்கோங்க அப்பதான் அசோகா நல்லா நைஸா வரும் ஒன்னு அல்லது 2 ஸ்பூன் நெய் ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பாசிப்பயிறு விழுதை முத கலந்துக்கோங்க போட்டுட்டு லேசா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு சலிச்சுக்கணும் நான் இப்பதான் சலிக்கிறேன் சலிச்சு அதையும் போட்டு கட்டி விழாம கை விடாம கிண்டிக்கணும் கை விடாம கிண்டுங்க கட்டி விழக்கூடாது அதுக்கப்புறம் சர்க்கரையும் அதுல போட்டு அதையும் கலக்கணும் இப்போதான் வந்து சர்க்கரை இலகி அப்புறம் கட்டி விழ ஆரம்பிக்கும் அப்போ நீங்க அதை கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு இதுவும் வரக்கூடாது நைஸா வரணும் அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் வச்சிருக்கேன் அதையும் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 4 ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கணும் நம்ம 75 கிராம் போட்டிருக்கோம் நீங்க 50 ல இருந்து 75 கிராம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துங்க அதுக்கு நெய்யும் முக்கியம் அப்பதான் அசோகாவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு 75 கிராம் வேணானா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் 50 ல இருந்து 60 உங்களுக்கு நெய் விடுறது அதுல தெரியும் அப்பதான் நல்லா இருக்கும் அந்த இது அசோகா டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க எப்படி அழகா நல்லா வந்திருக்குது இப்ப திருவையாறு அசோகா ரெடி நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க கமெண்ட்ஸை வந்து என் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வைங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி